தமிழகத்தின் எதிர்கால அரசியல் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை நம்பிதான் உள்ளது என்று பசும்பொன் மக்கள் கழக நிறுவன தலைவர் இசக்கி முத்து தெரிவித்துள்ளார். நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், கழக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார். தமிழக அரசியலில் திருப்பு முனையாக வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்றும் தமிழகத்தின் எதிர்கால அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மீண்டும் அவர் வர வேண்டும் எனவும் இசக்கி முத்து கூறியுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் அவர்களுடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமுற்றோம். ஏனென்றால் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக வந்தவர் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் அரசியலில் தமிழக அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக அவர் வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அவர் உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும். பசும்பொன் மக்கள் கழகத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பசும்பொன் தேவர் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் எதிர்கால அரசியலே கேப்டன் அவர்களை வைத்துத்தான் உள்ளது. அதனால் தமிழகம் முழுவதும் அவருடைய பிரச்சாரங்களை இனி இந்த மக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு நாங்களும் இருக்கின்றோம். அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பூரண நலம் பெற்று வர இறைவனை வேண்டுகிறேன்.